Hi friends, welcome to my channel. இது உங்கள் Dreams Me Cooking. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய தக்காளி சூப் தான். சாதத்தோட ஊத்தி சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கும். இந்த தக்காளி சூப் எப்படி செய்யலாங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நல்ல சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதுல நல்ல பழுத்த 4 தக்காளி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல கொதிச்சி இந்த மாதிரி வெந்து வரணும். அதோட ஸ்கின் வந்து தக்காளியோட ஸ்கின் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம தக்காளியை ஃபர்ஸ்ட் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப தேவைப்படாது சூப்பு செய்கிறதுக்கு. 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு விட்டால் போதும். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரெஞ்சு இலை, 1 பட்டை, 1 அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை மிளகாய் வந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டை வந்து தட்டி சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டாக இல்லாமல் இதை மாதிரி தட்டி சேர்த்தா அதோடய ஸ்மெல்லு நல்லா இருக்கும், அதனால் நான் தட்டி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் சூப்பு குடிக்கும் போது, அதனால் இஞ்சி பூண்டு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்ச அந்த தக்காளியை வந்து கையால் இதை மாதிரி மசித்து விட்டுக்கோங்க. நல்லா இதைமாரி மசித்து எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வதங்கினது இல்லையா, அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அரிசி களைவோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து எனக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி செய்யும் போது சூப்போட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்காக தான் நம்ம அரிசி களைந்த தண்ணியை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரசம் வச்சாலும் அரிசி களைந்த தண்ணியில் வச்சு பாருங்கள், அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எனக்கு வந்து இந்த தண்ணி பதம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போது சூப்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருவோம். அந்த வெங்காயம் வந்து நம்ம லைட்டாக தான் வதக்கியிருப்போம். அந்த வெங்காயம் நல்லா வெந்து வரணும், மிளகாயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடணும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு சூப்பு. இந்த ஸ்டேஜில் வந்து பெருஞ்சீரகமும் தேங்காயும் நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஏன்னா சூப்பு வந்து தண்ணியாக தான் இருக்கணும். அதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். இந்த தேங்காயும் பெருஞ்சீரகமும் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அந்தோட ஸ்மெல்லு தான் இந்த சூப்புக்கு வந்து ஹைலைட்டு, அதனால் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும், ரெடி ஆகிடும் சூப்பு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம சூப்பாகவும் இதை குடிக்கலாம், ஆனால் நீங்கள் காரம் வந்து கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணால் தான் சூப்பை குடிக்க முடியும். காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பு வந்து சூப்பராக குடிக்கிறதுக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, சூப்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன், பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி இலையை வந்து நம்ம மேலே தூவிக்கிறேன். லாஸ்ட்டாக தான் நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, அப்போ தான் மிளகுத்தூளோட அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி சூப்பை வந்து நான் சாதத்தோடு ஊற்றி சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நான் வந்து கலர் அப்பளம் இருக்கு இல்லையா, கலர் வத்தல், அதுவும் ஆம்லேட்டும் சேர்த்து வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கலர் அப்பளம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்டில், சரிங்களா? நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் கனவு சேனலை ட்ரீம்ஸ் மேக் குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.